நீ நாகதேவதைக்கு பூஜை பண்ணிட்டு வர, நான் போய் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்து வரேன். சரிங்க. எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும் தாயே. நாகதேவம் வரந்தந்ததால தான் நீ பிறந்த. இவங்க தான் உன்னை காப்பாத்துறவங்க. பாப்பா, இந்த எஸ்டேட் எல்லாம் உன் அப்பாதுதான். இவ்வளவு பெரிய இடம் எங்க அப்பாவுதா? அளவுக்கு அதிகமான செல்வம் சேர்றப்போ ஆபத்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. யாருகிட்டயும் நீ மகாதேவனுடைய பிள்ளைன்னு மட்டும் சொல்லிடாத. நீ யாருன்னு தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்து. சரி, நான் சொல்லல. ஆ பொண்ணுமா, நான் போய் இந்த எஸ்டேட்டை சுத்தி பார்த்துட்டு வரட்டா? போயிட்டு பாப்பா. Thank you.
காதல் பிரேமை உன்னால் கண்டேன் ஓ காதல் கண்கள் பார்வை நீனோ முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் காதல் பிரேமை உன்னால் கண்டேன் ஓ காதல் கண்கள் பார்வை மீனோ பூமி வானை பார்க்குதே முத்தங்கள் குஞ்சியே தொட்டு கொள்ளுதே ஓடு மேகம் ஒன்று எட்டி பார்க்குதே மலைதனை அணைத்தே மிதந்து போகுதே ஆசையினாலே மனம் இன்று ஆடுது இங்கே உனை கண்டு அழைக்கிது உன்னை அள்ளிக்கொள்ளவே சரசங்களாட வா என்னிடம் முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் மணிமாளிகை உனக்காகத்தானே உள்ளங்களே உன்னால் கண்டேன் சொந்தங்களே முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் காதல் பிரேமை உன்னால் கண்டே ஓ காதல் கண்கள் பார்வை மீனோ முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் முத்துக்களா ரத்னங்களா மோகன இளங்காதல் காதல் பிரேமை உன்னால் கண்டே ஓ காதல் கண்கள் பார்வை மீனோ தம்பி தம்பி மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை அவர் நிஜமாவே இருக்காரா
அவரை இப்ப எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்கு எனக்கு அவரை காட்றீங்களா உலகமே மயங்கும் இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தேவதைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்ததுலயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியுது இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது என் கனவுல வந்த பொண்ணை நான் நேர்லயே பார்த்தேன் இனி அவ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது அவ யாரு அவ மறுபடியும் வருவானா அவளை நீதான் என்னோட சேர்த்து வைக்கணும் எனக்காகவே நீங்க பிறந்திருக்கீங்க நம்ம ரெண்டு பேரோட அன்பு என்னைக்குமே அழியாததுங்குது அப்படியா
யார் நீங்க? உங்க மாமா அனுப்பி வச்ச ஆளுங்க. வேணுகோபால் நந்தகோபால் அவங்க ரெண்டு பேரும் என் அப்பாவை மிரட்டி மூலையில உட்கார வச்சிட்டானுங்க. என்னைய சித்திரவதை பண்ணானுங்க. சிவா என்ன மாமா? அட முட்டாள, நான் புலியா? என்ன பார்த்து ஏண்டா பயப்படுற? பக்கத்துல வாடா. எதுக்கு மாமா? நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றியா? மேல என்ன இருக்கு? பூமி. ஓ, கீழ என்ன இருக்கு? ஆகாயம். சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். ரெண்டு பிளஸ் ரெண்டு எத்தனை சொல்லு? ஆறு. உன்னை நான் நல்ல அறிவாளியா வளர்த்துட்டேன்டா. என் கேள்விக்கெல்லாம் கரெக்டா நீ பதில் சொல்லிட்ட. ரைட். அடுத்ததான் நான் உனக்கு சக்தி இருக்குதான்னு டெஸ்ட் பண்றேன். இந்த நாய்க்குட்டியை நீ சவுக்கால அடிக்கணும். அடி. வேண்டாம் மாமா, சவுக்கால அடிச்சா நாய்க்குட்டிக்கு வலிக்கும் இல்ல. ராஸ்கல், இங்க நீ எனக்கே அட்வைஸ் பண்றியாடா? இப்ப இத நீ அடிக்கிறியா இல்ல நான் உன்ன அடிக்கட்டுமா? அடிக்கிறேன் மாமா. சாரி ஜிம்மி, மாமா என்ன அடிச்சிருவாரு, அதனாலதான் நான் உன்ன அடிக்கிறேன். அவி பயல, அயோக்கியா, கொலகாரா, வாயில ஜீவன் அடிக்கிறியா? உன்னை
வீட்டுல உட்கார்ந்து தண்ட சோறு திங்கறது இல்லாம நாய வேற அடிக்கிறியா? வரண்டா மாமா. தாய் கூட்டு போயல, தடிமாடு மாதிரி வந்து மோதி நான் குடிக்க இருந்த பிராந்தி கீழே கொட்டிக்கிறான். ஒரு சொட்டு பிராந்தி கீழே சிந்தினாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன்டா உதவாக்கிற ராஸ்கல். பெரிய மாமா சின்ன மாமா அடிச்சாரு, அதான் இங்க ஓடி வந்த. நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப, அடிச்சிருப்பா. நான் ஒண்ணும் தப்பு செய்யல, நாய்க்குட்டி அடிக்க சொன்னாரு அத அடிச்சேன். பொய்யா? பொய், நீ தான் பொய் சொல்ற. உதச்சேன்னா பாரு, நாங்க ரெண்டு பேரும் செத்து போன ஹரிச்சந்திர ராஜா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க, செத்தால எங்க வாயில பொய்யே வராது. அண்ணா ரெண்டு மாமா சேர்ந்து அடிக்கிறாங்க சின்னமா, அடிக்க உடனே சொல்லுங்க சின்னமா. நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப, அதனாலதான் உன்னை அடிக்கிறாங்க. தங்கச்சி, இந்த பையன் சாதாரண பையன் இல்லமா, யாரும் இல்லாத சமயம் பார்த்து நம்ம ஜிம்மிய சவுக்கால அடி அடி அடிக்கிறமா? இல்ல சின்னமா, இவங்க சொல்றது போய் சின்னமா, நான் எந்த தப்பு செய்யல, உங்க மேல சத்தியம், இவங்க சொல்றது போய். பல்ல உடைச்சிருவேன். அடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? எங்க மேல உள்ள ஆத்திரத்தை அந்த நாய் மேல காட்டுறியா? விடாதீங்கண்ணா, நல்லா இவனை அடிங்க, அடிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். அப்ப ஏன் என்ன காப்பாத்தல? அவங்க என்ன பண்ணாலும் அப்ப ஏன் சும்மா இருக்காரு? உன் சித்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு காலத்துல உங்க மாட்டு கொட்டகைய தாணி அள்ளி கொட்டிட்டு இருந்தவங்க. அவங்க பொல்லாதவங்க. உங்க அம்மா உன்ன பெத்துட்டு செத்ததுக்கு அப்புறம் நான் சொந்த வேலையா என் ஊருக்கு போயிருந்த நேரத்துல உன் சின்னம்மா உனக்கு ஆயாவா இந்த வீட்டுக்கு வந்தா? தண்டத்துக்கிட்ட இங்கேயே உட்கார்ந்து இருந்தா ஒரு வேலையும் நடக்காது. நம்ம எஸ்டேட் லீஸ் எடுத்திருக்காங்களே, அவங்க வந்திருக்காங்க. இந்த கோட்டை மாட்டுக்கிட்ட சீக்கிரம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. இந்தாங்க, இதுல 8 லட்சம் ரூபாய் இருக்கு. நம்ம டி எஸ்டேட் பிசினஸ் நல்லா நடக்குதுல்ல? நல்லா நடந்துட்டு இருக்கு. நாங்களே குத்துகையை கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இன்னும் 4 நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்றோம். அப்ப நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. யாரு என்ன சொன்னாலும் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் தான். ஏன் தெரியுமா? நீ எனக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சிருக்கல்ல, அதனாலதான். அப்பா, இன்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் பிறந்ததும் ஜோசியர் என்ன எழுதி தந்தாருன்னா, நான் கால் வைக்கிற இடத்துல செல்வ குழிக்குமா? என்னங்க, எனக்கு 2 லட்சம் ரூபாய் தரீங்களா? உங்ககிட்ட தர்றதுக்கு இது சாணி இல்ல, பணம். இது பணம்னு எனக்கு தெரியும், குடுங்க 2 லட்சம் ரூபாய். நீ கேட்டதும் லட்ச லட்சமா குடுக்கறதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா விட்டு சொத்து இல்ல. கேட்டீங்களா உங்க மாமா பேசுறது? இளமை திரும்புது போல இருக்கு, அதான் கெத்தா பேசுறாரு. ஆத்திரப்படாதீங்க அப்பா, வரட்டும். இந்த கிழவன் குழப்பு தானா இறங்கும். ஏ வண்டி அப்படி அமைக்க வாசி, நிறுத்து. நான் சொல்ற வரைக்கும் பின்னாலே ஊத்தின்னு போ, நிறுத்த கூடாது. ஜாட்டியாலே அடிப்பேன், போய் நேரு. அப்படியே போ. மாதிரி பொருளே ரோட்ல கிடக்குதுட்ட கவனிக்க நாதிக்குதான் வாசனை. எல்லாரும் கஸ்தூரி வாசனை தான் டக்குரு, கஸ்தூரி வாசனை தான் டக்குருங்கிறாங்க. ஆனா அத கூட மிஞ்சிர வாசனை இந்த சாணியில தாண்டிக்குது. உரிச்சு புடுவன் தோல, இது நம்ம வீட்டு தெய்வம்.
நாம இந்த அளவுக்கு வசந்ததுக்கு இதாண்டி காரணம். ஏ இதா காரணம்? நாம இந்த அளவுக்கு வசந்ததுக்கு என் பொண்ணு தனலட்சுமி தாய காரணம். வணக்கம் மாப்ள, சௌக்கியமாகிறியா? என் பொண்ணு உன்னை பார்த்துட்டு வர சொல்லிக்குது. நான் இது மேல இப்படி உட்காந்துக்கிட்டா உன் பொஞ்சாதி என்ன உன்னாண்ட என்னத்துக்கு அனுப்பிச்சுக்குதுன்னு உனக்கே தெரியும். எதுக்காக அனுப்புனாலும் எனக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு உங்களுக்கும் தெரியும். இது என்னது? மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க மாப்பிள்ள. நான் கொண்டாந்த சாணி ஆணையா சொல்றேன், நான் தட்டுன வரட்டி ஆணையா சொல்றேன். நம்ம புள்ளாண்டானுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறானுங்க. உன் மனசுக்கே என் வீட்டுக்காரிக்கு என்ன செலவாகும் தெரியும். எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும், அவ்வளவுதான். உதச்சா 32 பல்லும் உதிர்ந்து போயிடும். நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது உங்களை மாதிரி தண்டச்சோத்து கழுதிங்க வாயில கொட்டுறதுக்கு இல்ல. வேற எதுல கொட்டுவேன்? இன்ன தைரியம் இருந்தா எங்களை பார்த்து தண்ட சோற துன்ற கழுதிங்கன்னு சொல்றேன். இந்த போட்டோவை பார்த்துட்டு குடுக்கிறீங்கன்னு சொல்லு. படுக்கு போற சமயத்துல மேல போட்டுங்கிற நகை எல்லாத்தையும் கயிட்டி வச்சுட்டு படாண்டி என் மேல குத்தி கித்தி தொலைக்கு போகுது. என் உடம்புல நகை இல்லனா எனக்கு தூக்கமே வராதியா? இவ பெரிய தங்க சுரங்கத்திலேயே பிறந்தவா? ஆமா, பெரிய தங்க சுரங்கத்திலேயே பிறந்தவதான், வைர கடல்லயே குளிச்சவதான், படுத்து பவுசா தூங்குறவதான். பொத்திட்டு படியா? நீ படுடி மூடின, பெருசா பேசுறதுக்கு வேண்டாம். கழுவு மூஞ்ச மோரையும் பத்தி அதுக்கு வரட்டி மாதிரியாக்குது. சாணி கட்டிடுவேன். என்னத்து என்னத்துக்கு கூற? அம்மா ஏதோ குத்திடுச்சியா? நான் தள்ளிப்பட்டுங்கிறேன். நான் ஒண்ணு ஒண்ணுமே செய்யலையா? என்ன குத்துனது? இதாயா? அது உன் முடியுது. இதான் என்ன குத்திடுச்சியா? ஐயோ, நான் இத சரியான நேரத்துல பாக்காம இருந்திருந்தா ராத்திரியெல்லாம் என்ன குத்தி குத்தி நான் ஒரு வழி ஆயிருப்பேனே. அவ்வளவு குருசா வைக்கதே, குடு பாப்பா. கொழுப்பு ஜாஸ்தி தாண்டி. மேல போட்டுங்கிற நகைங்க உன்னை குத்தல, இந்த முடி உன்னை குத்தி பிடிச்சா. Yeah.
பின்னாட்டு கடை காலங்கத்துல கூறுங்கடா. ஒண்ணுமே இல்லையா? உடம்பல தான் சேலைய சுத்திக்கிறே, ஒண்ணு இல்லடியா. ஐயோ சேலை இல்லையா, நகை. நகையா? என் நகைய காணுமே. ஐயோ பீரோ தட்டு கிடைக்குதே. ஐயோ 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 ஐயோ. ஆ உள்ள இருந்த துட்டை காணோம். துட்டு காணந்துச்சு 50000 ரூபாய். ஆமா டேய். ஆமா. ஐயோ என் நகை எங்க? உன் நகை போனா போய் பாதே. துட்டு காணு நான் பதறிக்கிற நகைய பத்தி பேசிக்கிற. ஐயோ ஐயோ. திருடா 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 திருடா. கட்ட முடியல. என்ன? ஐயோ கோமணத்துல யார் கட்டி நின்னு கூடு வாயே. நகையை திருடுறதுக்கு சாவி தேவையில்லை. ஆனா அந்த பீரோ கதவு திறந்து கிடக்கிறத பார்த்தா அந்த திருட்டு பய டூப்ளிகேட் சாவியை தான் உபயோகப்படுத்திருக்கணும். வெளியில இருந்து வர்றவனுக்கு டூப்ளிகேட் சாவி எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? சகோதரி, அந்த திருட்டு பயல கண்டுபிடிக்கிறதுக்கு உன் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ திருட்டு பய மவனே, நான் போட்டிருந்த நகையில நான் தூங்குற போய் அமுக்கிட்டேடா. அவன நல்ல பாம்பு கொத்த, அவன் அப்பா அம்மா வாந்தி பீதி வந்து சாவ, அவன பெத்தவங்களையும் மத்தவங்களையும் யம தர்மராஜா கொத கொதன்னு கொதிக்கிற எண்ணெயில போட்டு போண்டா. அம்மா நீ திருடன என்ன போனாலும் திட்டு. பாவம் அவன பெத்தவங்களை ஏன் வாய்க்கு வந்தபடி திட்டுற? நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வீட்டு திருடன் கைவரிசையா தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணா, நாய வரவைடா. நாய் வரட்டும், அந்த நாயே அந்த திருட்டு பையல நரக்குது. ஐயோ என் உடம்பு 36 இன்ஜெக்ஷன் எல்லாம் தாங்காது. அதாவது வெறி நாய் கடிச்சா 36 இன்ஜெக்ஷன் போடுவாங்க, போலீஸ் நாய் இருக்கு அது கடிச்சா 86 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. மேயவா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் புடிச்சிட்டு வரேன். நாயையா? திருடனே. ஏண்டா என் மகனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? திருட்டு வேலை பண்ணதால அடிச்சேன். இந்த வயசுல இவனை உதச்சி திருத்தாம போனா நாளைக்கு கொள்ளக்காரனா மாதிரி ஜெயிலுக்கே போயிடுவான் இவன். கூடுறவாய். என் மக திருடனா? திருட நீதான், பகல் கொள்ளக்காரன் நீதான். ஆமா சும்மா நிறுத்துடா. என் உப்ப தின்னு உடம்பு கொடுத்து ஆத்திரத்துல கண்ணு குருடாயி என் முன்னாலே என் மகனை அடிச்சு உதச்சி விரட்ட பாக்குறீங்களாடா? மக சிவா எங்க வம்சத்தோட வாரிசு, சிவா எங்க வீட்டு குலவழக்கு, இந்த வீட்டு எஜமா. நீங்க திங்கிற சோறு அவனோடது, நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் அவனோடது. அவன் என்னைக்காவது ஒரு நாள் தைரியத்தோட உங்க எதிரில வந்து நின்னு என் கடனை தீருங்கடா கழுதிங்களா உங்க மூஞ்சில காரி துப்புனா தெரு தெருவா நீங்க பிச்சை எடுக்க வேண்டியதுதான்டா, பிச்சை எடுக்க வேண்டியதுதான். என்ன இன்னைக்கு மாப்பிள்ள திடீர்னு மதம் பிடிச்ச யானை மாதிரி குதிக்கிறார? இன்னைக்கு மதம் பிடிச்ச யானையா மட்டும்தான் இருக்கேன். இன்னும் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா நாளைக்கு நரசிம்ம அவதாரமே எடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணாலும் நாங்க ஒண்ணும் பயப்பட மாட்டோம். இந்த திருட்டுக்கு காரணம் உங்க மகன் தான். ஒண்ணு குடும்பத்துக்கு கண்ணடி, சிவாவுக்கு தாயா இருக்க என் வீட்டுல நீ காலடி வச்ச. ஆனா அந்த வார்த்தையை காத்துல விட்டுட்டு ராட்சசிய மாறிட்டியடி. சத்தியமா சொல்றடி, திருட்ட பண்ணது ஓனனுங்கதான். வாடா சிவா. ஏன்போ என்னை அழைச்சிட்டு வந்த? நான் அவங்க கையில செத்து போயிருந்த நல்லா இருந்திருக்கும். அப்போ அது நீ நிம்மதியா இருந்திருக்கலாம். அப்பா 20 வருஷங்களா ஓ முகத்திலயோ இல்ல என் முகத்திலயோ ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. எதுக்கா இப்படி பயந்து பயந்து உயிர் வாழணும்? உன்னால ஏன்பா அவளை துரத்த முடியல? அந்த பாவம் கிட்ட நீ ஏன்பா பயப்படுற? ஏன்பா ஏன்பா சொல்லுப்பா. அப்பா நிஜமா உன் புள்ள மேல உனக்கு பாசம் இருந்தா இன்னைக்கு நீ சொல்லி ஆகணும், இல்லனா நான் செத்துருவேன். ஏன் மேல சத்தியமா சொல்றேன். அந்த அயோக்கியங்க எதுக்காக உன்னை சித்திரவதை பண்றாங்க? ஏன் உன்ன ஒரு கோழையா வளர்த்தாங்கன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். சிவா, தேவதையாட்ட இருந்த உன் தாய் செத்ததுக்கு அப்புறம் குழந்தையா இருந்த உன்னை வச்சு கஷ்டப்பட்டு இருந்தேன். நம்ம மாட்டுக்குட்டைகளை சாணி அள்ளி கூட்டிக்கிட்டு இருந்த தனலட்சுமி உன்னை அன்போட பாத்துக்கிறேன் நாடகம் ஆடி உனக்கு சித்தி ஆயிட்டாப்பா. அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. அவ உன்கிட்ட அன்பு காட்டினது உனக்காக இல்ல, அவ குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த வீட்டுல கால் வச்சது உனக்காக இல்ல, என் ஆஸ்திக்காக. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் நான் என் ஆஸ்தி எல்லாத்தையும் உன் பேர்ல எடுத்துட்டேன்ப்பா. அந்த சதிகாரங்க போட்ட திட்டத்தை நான் முறியடிச்சிட்டேன். ஆனா அவங்க சந்தோஷமா இங்க வாழணுங்கிறதுக்காக என்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு அவங்க ஒரு வேலை செஞ்சாங்க. ஒரு கொலப்படியை சுமந்து நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன். அவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இந்த வீட்டுல நான் வாயிருந்து ஊமையா. உன்னை யார் சித்திரவதை பண்ணாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கண்டா. நமக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு வந்த கஷ்டம் ஆயா?
என் மகனை யாருக்கும் தெரியாம கொஞ்ச நாளைக்கு எஸ்டேட்ல கொண்டு போய் வச்சிரு. அந்த அயோக்கியனுங்க ஆஸ்தி எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி வாங்கிட்டு இவனை கொலை செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. இனிமே நீதான் இவனை காப்பாத்தணும். சரிங்க முதலாளி. பொன்னம்மா யாரு? அவங்க எங்க வீட்டு ஆயா. என்ன என் தாயை விட அதிகமா பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்கதான் எனக்கு தாய். வா அவங்கள உன காட்டுறேன். பொன்னம்மா. என்னப்பா பொன்னம்மா யார அழைச்சிட்டு வந்திருக்கான்னு பாரு. யாரப்பா இந்த பொண்ணு? பாக்குறதுக்கு தங்க பதும மாதிரி இருக்கா? நீ எதுக்காக ஐயா கூச்சப்படுற? நீ ஆம்பளை, உன் கையோட தான் அழைச்சிட்டு வந்துட்டல, யாருன்னு சொன்னாதான் என்ன? அதான் பொன்னம்மா அன்னைக்கு சொன்னல அந்த பொண்ணுதான். ஆஹா, என் கண்ணு, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். உன் பேர் என்னம்மா? நாகம்மா. அப்பா பேரு? மருதையா. ஓ, அப்ப நீ நமக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. எனக்கு குழந்தைங்க ஏது பொண்ணம்மா? பின்ன நாகம்மா சொன்னாலே, தான் அப்பா பேரு மருதையான்னு. அவ என் வளர்ப்பு மகம்மா. ஒரு நாள் காட்டுல ஆடு மேய்க்க போனேன். அங்க ஜனங்க கும்பலா நின்னாங்க. என்னன்னு நான் போய் பார்த்தேன். அங்க ஒரு குழந்தை இருந்துச்சு. அது தலை கிட்ட ஒரு கரு நாகம் படம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியா? அதுக்கப்புறம் நான் பக்தியோட நாகராஜனை கை கூப்பி வணங்கினேன். அது என் பக்கம் திரும்பி இந்த குழந்தை உனக்கு தாங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுச்சு. அங்க இருந்த ஜனங்கள்லாம் இது உனக்கு நாகராஜா கொடுத்த வரம்னு சொல்லி அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த குழந்தை தான் நாகம்மா. அவ ஓமாக இல்லைன்னா என்ன மருதியா? அது தெய்வம் கொடுத்த குழந்தை. நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்க. என்னத்த புண்ணியம் செஞ்சு என்ன செய்ய? ஏயா சலிச்சுக்கிற. ஆம்பளை பிள்ளையா இருந்தா கவலைப்பட்டுகிட்டு இருக்க மாட்டம்மா. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டான். அவளுக்கு ஒரு புருஷனையும் அந்த நாகராஜனையும் பார்த்து கொடுத்துட்டா. உனக்கு அந்த கஷ்டம் இனி இல்ல. பார்த்தும் ஆச்சு, கொடுத்தும் ஆச்சு. யாருமா? நம்ம ஜமீன்தாரோட மகன் சிவா. அந்த சிவா பைய கண் கட்டு வித்த கத்து வச்சிருக்கான் போல இருக்கு. அதனாலதான் பாம்பு காவல் காக்குது. ஷூட் பண்ணா கூட மாயமா மறைஞ்சிடுது. கண் கட்டும் இல்ல, கிண் கட்டும் இல்ல. ராஜநாகத்துக்கு அவன் அம்மா ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தாலாம். அதனாலதான் அந்த பாம்புங்க காவல் காக்குதுங்க. அப்படின்னா அவங்களை எப்படி இழுத்துட்டு போறது? நம்ம வேலைக்கு இடைஞ்சல் பண்ற அந்த நாகங்களை கொண்டு வேண்டா. எங்க கொள்றது? அதான் மாயமா மறைஞ்சிருத. நாக மண்டபத்துல நாம பாம்பு போட்டுருவோம். டேய் அங்க பாருடா. Thank you.
போன விஷயம் என்னடாச்சு? எல்லாரும் தீத்துட்டாங்களா? கெட்ட செய்தி சாமி. உங்ககிட்ட வந்து கேட்டா கெட்ட செய்தி வராம நல்ல செய்தியா வரும். என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலை. நீங்க அனுப்பின செம்பலிங்கம், செக்கலிங்கம், ராமலிங்கம், சிவலிங்கம் எல்லாரும் லிங்கத்தோட லிங்கமா ஐக்கியமாயிட்டாங்க. ஒவ்வொருத்த முடமும் ஒவ்வொரு திசையில கிடக்கு. விரோதிங்க அதிகான நமக்கு தான் தொந்தரவு. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஓம் கணானாந்த்வா கணபதிகம் அவாவயேங் கவிங் கவீனாம் பவஸ்ரவஸ்தமம் ஜேத் ஆனசுன்வன் நாதவஸ்தி ரகாதனம் மகாலக்ஷ்மீச. அம்மா, ஜமீன்தாரோட மச்சனங்களுக்கு இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்தா என்ன பண்றது? மருதையா, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. உடனே தாலியை கட்ட சொல்லுங்கம்மா. மருதையா, அந்த நாகங்கள் வராம தாலி கட்டக்கூடாது. சகோதரா, கோயிலுக்கு போய் அவங்களோட கல்யாணத்தை நிறுத்தலாம். அந்த பாம்புங்க ரெண்டும் நம்மள இப்ப கடிக்க வருதாடா. இங்க இருந்து போறதுக்குள்ள அவங்க முதலிடவே முடிஞ்சிடும். என்ன பண்றது? நீடூழி வாழணும்பா. அயோக்கியங்களா? இவங்களை ஏதாவது பண்ணா உங்க உயிரை வாங்கிடுவேன். அண்ணா, பாத்தியா கிழவியோட திமிர நம்ம உயிரை வாங்கிடுவாளா? என்ன ஜான்சிரான் வெற்றி பாடா. ஜமீன்தார் மகாதேவனின் ஏகபோக வாரிசான நான் எனது ஜமீனுக்கு உட்பட்ட ஆஸ்திகள் அனைத்தையும் என் சுயநினைவுடன் மனப்பூர்வமாக மன்னார் சாமியின் மகள் தனலட்சுமி என்பவரின் பெயருக்கு மாற்றியிருக்கிறேன். ஏய், மரியாதையா கையெழுத்து போடு. முடியாது. சிவா, போடாதீங்க. இவங்க உங்க ஆஸ்தியை கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. என்னடி மருதைய மகள, பரவாயில்லையே, ரொம்ப உஷாரா இருக்க. வாயை மூடிட்டு கையெழுத்து போடுற. போடலன்னா என்ன பண்ணுவீங்க? போடலன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். கையெழுத்து போட்டாலே இவங்க நம்மள உயிரோட விட மாட்டாங்க சிவா. அண்ணா, ஆட்டுப்பால குடிச்சவ ரொம்ப புத்திசாலித்தனமா தான் பேசுற. இவன் நம்ம வீக் பாயிண்ட பார்த்து பவுல் பண்றா. இவங்க கிட்ட கொஞ்சம் குழவிட்டு இருந்தா கையெழுத்து வாங்க முடியாது. இவங்களை அடிச்சு உதச்சு கையெழுத்து வாங்கிட்டு வா, நான் அங்க இருக்கேன். மரியாதையா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடலன்னா
உன் கண் எதிரிலேயே இவள மானபங்கப்படுத்துவேன். சாக்கிரதை போடுறியா இல்லையா? முடியாது. முடியாது? அவங்கிட்ட கையெழுத்து போடாதுன்னு சொல்றியா? என்ன திமிரடி உனக்கு? நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே. நாம இங்க இருந்தா நம்மள கொன்னுடுவாங்க, என்ன பண்ணலாம்? வா, நாம வேற எங்க போயிடலாம். இன்னையிலிருந்து நான் தான் சிவா, நீதான் நாகமா. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் அந்த அயோக்கியன் ஆட்ட தடக்குவோம். அண்ணா, ஒரு நல்ல காரியம் செய்யறப்ப குடிக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு வந்துட்டீங்க சகோதரா. என்ன என்ன வேணாலும் சொல்லு, குடிக்கிறத மட்டும் தப்புன்னு சொல்லாத. அவ சேலையை பிடிச்சி இழுத்த, அந்த சேலை பாம்பாம அறிடுச்சு, தைரியமா தப்பிச்சு வந்துட்டேன். சரி, இப்ப நாம அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன? இது என்ன ஆவியா? சிவாவா? ஐயோ, அவளும் கூடவே வந்திருக்கா. நம்மளோட பிரமையா இருக்கு, நம்ம முன்னாலதான் இருக்காங்க, நம்ப முடியலையே. நீ யாருப்பா? சிவநாகம். சிவநாகம்? அப்ப நீ நாகசிவம். அண்ணா, என்ன சோதனை? சிவநாகங்கிறாங்க, நாகசிவாங்கிறாங்க. நான் முடிச்ச இறுக்கி போட்டிருந்தேன், எப்படி அவுத்தாங்க? எல்லாம் விசித்திரமா இருக்கடா. இனிமே எல்லாம் விசித்திரம்தான். என்னடா திருட்டு பயல, அப்ப நான் கொஞ்சமா குடிச்சிருந்தேன், இப்ப ஃபுல்லா குடிச்சிருக்கிறேன். நீ பத்திரத்துல கையெழுத்து போடுறியா இல்லையா? ஏய், என் பக்கத்துல வாட போடுறேன். சகோதரா, என்ன இவன் வாடா போடாங்கறான்? ஐயோ அண்ணா, இவன் என்னன்னா விசில் அடிக்கிறா. ஓ, அலட்டால் வேலை ஒண்ணும் என்கிட்ட நடக்காது. முதல்ல இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? அண்ணன் மேல கை வைக்கிற அளவுக்கு பொருள் போயிடுச்சு உனக்கு. நான் மலைப்பாம்புக்கும் பயப்பட மாட்டேன், நாகப்பாம்புக்கும் பயப்பட மாட்டேன். உன்ன சிவா, அக்ரிமெண்ட் பேப்பர்ல நீ கையிட்டு போடலையாப்பா? அந்த பாவிங்க அக்ரிமெண்ட்ல ஆஸ்தி எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதிக்கிட்டு கையெழுத்து போடுங்கன்னு பலவந்தப்படுத்துறாங்க. அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? யோ மாமன்களா, உங்க தங்கச்சிக்கு நீங்க அநியாயம் பண்றீங்களே, ஆனா நான் செத்தாலும் என் சின்னமாக்கு அநியாயம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க ரெண்டு பேரும் எங்களை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாங்க. ஆமாங்க அத்தே, இப்ப அவங்க வருவாங்க, உங்க பேர்ல தான் பத்திரம் இருக்குன்னு பொய் சொல்லுவாங்க. நாங்க தான் அவங்களை அடிச்சோன்னு கூட பொய் சொல்லுவாங்க. அத நம்பாதீங்க சின்னமா. தங்கச்சி தனலட்சுமி, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க உங்களை அடிச்சாங்கன்னு சொல்லுவீங்க, பத்திரத்துல கையிட்டு போடலன்னு சொல்லுவீங்க. அட பாவீங்களா, கூட பிறந்தவங்களாச்சே என்ன சோறு போட்டு வீட்டுல வச்சிருந்தா ஆஸ்தி எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதுவாங்களான்னு பாக்குறீங்களா? பொய்யுமா பொய்யே, எங்க தங்கச்சிக்கே நாங்க அநியாயம் பண்ணுவோமா? காசா சார், சொந்த தங்கச்சின்னு கூட பாக்காது, பணம்னா இங்க பணமும் வாய் திறக்கும். தங்கச்சி, இந்த பொண்ணோட பேச்ச நீ நம்பாத. பேச்சாலேயே விஷத்தை கக்கி உன்னையும் எங்களையும் பிரிக்க பாக்குறான். வேணும்னா இந்த பத்திரத்தை நீயே படிச்சு பாரு.
நீயே படி. ஆ ஆ படினா. ஜமீன்தார் மகாதேவன் அவர்களுடைய ஏகபோக வாரிசான நான் என்னை சேர்ந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் என் சுய நினைவுடன் சாணி தட்டாங்குடி வேணுகோபால் மற்றும் நந்தகோபால். அண்ணன்களா நீங்க? இனிமே என் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, போங்க வெளிய. அது தகுதி மான ரோஷம் உள்ளவங்க ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. நான் சொன்னல்ல அவங்க ரெண்டு பேரும் அயோக்கிய பசங்க. இந்த எஸ்டேட் எல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்க அன்பு மட்டும்தான். என் மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் கூட அந்த கழுதைங்களுக்கு இல்ல. வாங்க உங்க அப்பா கிட்ட போலாம். அண்ணா கொஞ்சம் கிள்ளு. ஐயோ கனவு இல்ல, நான் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப நமக்கு என்ன ஆச்சு? கெட்ட காலம் நெருங்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. அதனாலதான் பத்திரம் உல்டாவாயிடுச்சு, சேல பாம்பாயிடுச்சு. இங்க நம்மள கண்ட உடனே கட 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 நெடுக்கிற அந்த சிவா இப்ப நம்ம கடத்துல அறியண்டா. அந்த பொண்ணை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்னைக்கு இல்லாத துணிச்சல் இப்ப வந்திருக்கு. தீர்க்க சுமங்களே அல்ல, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நம்ம அன்னபூர்ணா உயிரோட இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பான். அவளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கல. என்னங்க, என் குடும்பத்தார நம்பி நான் மோசம் போயிட்டேன். நல்ல மனைவியா இருந்து நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, என்ன மன்னிச்சிடுங்க. 20 வருஷங்களா உனக்கு வராம இருந்த புத்தி இன்னைக்கு எப்படி வந்துச்சு? போட்டு விடு, இன்னைக்காவது நல்ல புத்தி வந்துச்சு. எப்படியோ நம்ம சிவா ஒரு மகாலட்சுமியை கொண்டு வந்துட்டான். ஒருத்தருக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும்னா பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல தெரியுமா, உங்களாட்ட ஒரு நல்ல சின்னமா கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். நாகமா அத்தை நீங்க வேலை செய்யற வேலைக்காரங்க எங்க போனாங்க? அது வந்து நான் தான் உங்களை நேரமாச்சு அனுப்பிட்டேன். ஏன் இன்னைக்கு என் கையால சமையல் செஞ்சு நானே உங்களுக்கு பரிமாற போறேன். சின்னமா வாங்க. மனைவி பக்கத்துல இருக்கப்போ எனக்கு எல்லா இடமும் சொந்தம் தான். சரி சரி ஒட்டமல தண்ணி ஊத்து. போட்டிருக்காங்க எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து நாங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கினேதான் பிறந்துக்கிறோம். எங்களுக்கு போய் மெட்ராஸ் ஐயான்னு கேக்குறேன். உங்க வேஷத்தை பார்த்துதான் நான் அப்படி கேட்டேன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரிலயும் கொடை பிடிக்கிறதாட்டோ. வீட்லயே நீங்க இந்த கண்ணாடி போட்டுட்டு இருந்தா நான் வேற எப்படி சொல்றது? பரவாயில்லையே, காட்டுல இருந்து வந்தவளா இருந்தாலும் தான் தான் நீ பதில் சொல்றையே. காட்டுல பிறந்தவங்க நாட்டுல பிறந்தவங்களை விட புத்திசாலி. முதல்ல கூலிங் கிளாஸ் எடுங்க, தட்டது சோறதுன்னாவது தெரியட்டும். அட உங்களுக்கா இது என்ன பொரியல, இது என்ன கூட்டா, இது என்ன இது, இது என்ன இதுன்ற இல்ல. ஆஹா ஆள தூக்குது, அற்புதம். எல்லாரும் சொல்லுங்க தாத்தா. எனக்கு ஒரு டவுட், 7 கழுத வயசாகி ஏன் உன் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கல? அது ஒரு பெரிய கதமா. இங்க வா. அவனுங்க ரெண்டு பேருக்கு நான் கண்ணாலம் பண்ணி வச்சேன். அவனுங்க மேல அடிச்ச சாணி நான் தான் தாள முடியாத அவனுங்க பொண்டாட்டிக்கு என் கூட்டு சமயக்காரனை வலிச்சுட்டு ஓடி போட்டாளுங்க.
சிவா, சாப்பிட்டு போய் கொரட்டை விட்டு தூங்காத. என் ரூமுக்கு வந்து என் காலமுக்கு. போய் அவருக்கு பாத சேவை பண்ணுங்க. நீங்க காலமுக்கி விட்டாதானே அவருக்கு தன் கால் எங்க இருக்குங்கறதே தெரியும். மிருகங்களோட பழக்கம் அதுலயும் அது கழிங்களோட பழக்கம் யாரோடது உதைக்கிறவங்க பழக்கமாமா உங்களுக்கு இல்ல வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதா மமோய் யாராருக்கு என்னென்ன நடக்கணும் தான் தெரியும் முதல்ல என்ன மனுஷன் நன்றாக இரு எனக்கு பாத சேவை செய்து உன் பாவங்களை திருத்துக்கொள் கசங்கிட போகுது எது இதான காலு இல்ல எல்லா இடமும் ஒரே மாதிரி தெரியுது மமோய் ஸ்டார்டிங்ல அப்படிதான் தெரியும் வேணுகோபால் மாமோய் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்ன ஒண்ணு இல்ல உன் கை காலாடிச்சு கால கையாடிச்சு மாமோய் என் கால் இருக்க வேண்டிய இடத்துல தாண்டா இருக்கு நீ வேணும்னா பாரு மாமோய் என்னடா கண்ண மூடிட்ட கனவு காண்டாடா புறம்போக்கு என் கை காலா மாறிடுச்சு காலு கையா மாறிடுச்சு ஐயோ என் கையும் காலையிட மாறி போச்சு என்ன எக்ஸிபிஷன்ல வச்சு சம்பாரிச்சிருவானுங்களே அப்பா அப்பா தெரியலையே என்ன பாட்டு பண்ண இருந்தோ வந்து இரண்டு கிடந்த என் வீட்டையும் என் மகனோட வாழ்க்கையையும் வெளிச்சமாக்கிட்டேன் நான் உனக்கு நன்றி சொல்லணும் தாய் அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க மாமா உங்க மாதிரி பெரியவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் காஃபி குடிங்க மாமா ஏன் என்னையே பாக்குறீங்க அம்மா இந்த அயோக்கியங்கிட்ட இருந்து என் மகனை நீயாவது காப்பாத்துவியாமா பொறுமையா இருங்க மத்ததை நான் பாத்துக்கிறேன் நாகம்மா என்ன மாமா எனக்கு உன்னோட கொலுசு சத்தத்தை கேக்குறப்போ இந்த வீட்டுல எங்களோட குலதெய்வமே நடக்கிற மாதிரி இருக்குமா ராக்காயே அவ ஒண்ணுமா மெட்ராஸ் சரியா போலன்னு கேக்க காட்டி கண்ணாடி கட்டி கையில வச்சுக்கிறியே அவ கேக்க காட்டி விடியா நீ வேணா கைட்டி கையில பிடிச்சிருக்க எனக்கு என்ன சாணி மரிச்சம் கடுகிற காலத்திலயே நான் சொல்றதே நீ கேட்க மாட்டேன் உப்பா கேட்க போறேன் என்னவோ உன் இஷ்டம் செய்ய என்ன தாத்தா உங்க கருப்பு கண்ணாடிய கட்டி கையில வச்சிட்டு இருக்கீங்க அது வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ரவுண்டா வருமே அந்த சந்திர நாட்டக்கிற இந்த மூஞ்சி நல்ல தெரியணுங்கிறதுக்கு ஒருத்தர் தாமா நீங்க ரொம்ப நல்லவர் தாத்தா நல்லது ஆச்சி இப்ப நான் உங்களுக்கு என்ன வேலை பண்ணும் இந்த சேவல வேக வச்சு மசாலா சேர்த்து நாக்கு குருசியா சமையல் பண்ணி எல்லாத்தையும் என் கையில கொண்டாந்து குத்துரு எனக்கு கூட அதான் நான் கொடுக்க போற கோழிய ஜோரா ரோஸ்ட் பண்ணி எனக்கு மட்டும்தான் நீ கொடுக்கணும் என்ன நான் செய்யணும் தெரியுமா துனியா சிக்கனு ஜோர் மசாலா ஜூட ரோஸ்ட் எனக்கு எனக்கு பபிள் கம்மு ஐயா இல்ல பட்டர் சிக்கனு அதான் அவளுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க தாத்தா பெரியவங்க வார்த்தையை நான் மீறவே மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் இங்க வரும்
பாருங்க என் கை தான் இந்தா தட்டு புட்டு நாக்கு இந்தா குடி ஐயா ஆடிக்கிறாங்க என்னடி இது உன் மவுத்துல இருந்து சேவல் குரல் கொடுக்குது வயிற்றுல இருந்து கோழியில கூப்பிடுது துடிப்போடு பங்கு கொண்ட ஆயிரக்கணக்கான நபர்களில் திரு நந்தகோபால் அவர்கள் உன்னதமான உடுப்புகளை அணிந்து வந்த காரணத்தால் நடுவர் குழு அவருக்கு முதல் பரிசை வழங்கவிருக்கிறது. அவருக்கு உடையழகன் என்ற பட்டத்தை கொடுத்து எமது நிறுவனம் வெள்ளிக்கோப்பையை வழங்குகிறது. உடையழகன் நந்தகோபால் அவர்கள் எமது கம்பெனியின் அழகான உடுப்புகளை அணிந்து எமது கம்பெனி துணிகளின் மதிப்பை உங்கள் அனைவரின் முன்னால் இப்பொழுது எடுத்துக்காட்டுவார். உடையழகன் நந்தகோபால் அவர்கள் விழாமடிக்கு வர வேண்டும்.
போச்சது, எல்லாம் போச்சு. ஐயோ, என் பேட்டு போச்சு, என் கோட்டு போச்சு, என் சர்ட்டு போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை நாளா கட்டி காப்பாத்துற என் கற்பெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு, எல்லாம் போச்சு. என்ன போச்சுன்னு சொல்லி நான் தேடிட்டு வந்து தரேன். யாரும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. நான் பறி கொடுத்துட்டேன், என் மானம் போச்சு. எங்க பறி கொடுத்த? அதான் விழா மேடையில பறி கொடுத்துட்டேன். அங்க எந்த பொண்ணையாவது கலாட்டா பண்ணீங்களா? மூடு வாய. காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்காக போனேன், அங்க வந்திருந்த ஜனங்க எல்லாம் என்ன கல்லால் அடிச்சு துரத்திட்டானுங்க. ஏண்டா துரத்துனானுங்க? அது ஏன் கேக்குறேன்னா, ஐயோ, என் சுவ காணோ, என் பேட்டை காணோ, என் கோட்டை காணோ. உன் கண்ணுல கொள்ளிய வைக்க, இதான் உடம்புல ஷூ பேண்ட் கோட்டை எல்லாம் கீதாடா. நீ மூடு வாய. ஐயோ, எல்லாம் இருக்குதா அங்கேயும்? எல்லாத்தையும் காணோம். ஐயோ, அங்கேயும் இருந்துச்சு, ஆனா உங்க தலையில மூளைதான் இல்ல. மூடு வாய. நீ புத்திரா வாய. நிச்சயமா இந்த வீட்டுல ஏதோ ஒரு பேய் சேஷ்ட உனக்குது. அவனடானா காலு கையாயிச்சு, கைய காலாயிச்சுன்றான். இப்ப இவன் பேண்ட காணும், பூட்ட காணும், கோட்ட காணும்னு பணத்தி நிக்கிறான். நமக்கு மட்டும் என்னாச்சு? நம்ம வயித்துல இருந்து செத்த கோழி கட்டினா உயிரோட வெளியே வரல, வளர்த்தனே. ஐயோ, உங்க எல்லாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஐயோ, எனக்கு இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க நாகம்மா? அம்மா, நாகம்மா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அப்பா, நம்ம நாக தெய்வங்களை நான் எத்தனை தடவை வேண்டி கூப்பிட்டாலும் இப்ப வர்றதே இல்ல, பாலும் குடிக்கிறது இல்லப்பா. அவங்க வந்தாலும் வரலனாலும் அவங்க அருள் என்னைக்கு நமக்கு இருக்குமா? நீ நல்லா தியானம் செஞ்சு பாலை வச்சீன்னா அவங்க நிச்சயம் அதை ஏத்துக்குவாங்க. உங்கள் எஸ்டேட்டில் இருந்த இரண்டு சர்ப்பங்களை பிடிப்பதற்காக வந்த என் தந்தை அந்த சர்ப்பங்களுக்கு பலியானார். நான் அந்த இரண்டு நாகங்களை பிடித்துக் கொல்ல உங்கள் எஸ்டேட்டுக்கு சென்றேன். உங்கள் உதவியாளர் தடுத்து விட்டார், அதனால் தான் உங்களை பார்க்க இங்கு வந்தேன். ஐயா, ரெண்டு என்ன, எத்தனை நாகத்தை வேணாலும் பிடிச்சுக்கோ. நம்ம அப்பா விட்டு சொத்தா குறைஞ்சிட போகுது. சரி, மந்திரவாதியா இருந்தாலும் சரி, என் எஸ்டேட்லயோ என் வீட்லயோ காலடி வச்சா ஷூட் பண்ணிடுவேன். நாக தேவரே எங்க குல தெய்வம், போங்க இங்கிறது வெளியே. என் மாமனுங்க என்ன பண்ண சித்திரவதைகள்ல இது ஒண்ணு. எங்கம்மா கிளம்பிட்டீங்க? நாங்க ரெண்டு பேரும் நாகேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வராத்த. தாராளமா போயிட்டு வாங்க, ஜீப் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. வழி கரடு முரடா இருக்கு, இவருக்கு வர டிரைவிங் சரியா தெரியாது. நம்ம வீட்டுலதான் ரெண்டு கழுதைங்க இருக்கு, வேணும்னா. என்னமா, இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரணுமா? ஜீப்ல இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வா. இந்த தருதல பயலுக்கு நான் டிரைவரா? மாமா, ஜீப்ப நிறுத்து. Thank you.
டேய் மாமா கொஞ்சம் ஜீப் விட்டு இறங்குடா. ஆ என்ன டேய்ங்கறியா? என்னடா டேய் தடியா இறங்கினா இறங்கடா. மாமோய் ஜீப்ப நான் ஓட்டுறேன். உனக்கு ஓட்ட தெரியாதுல? எல்லாம் கதை தான். இந்த உலகத்துல நான் ஓட்டாத வண்டியே கிடையாது டேய். ஹேய் இழுத்து விட்டனா? செருப்பாமா வெச்சுக்கணும் வெச்சுக்கணும் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். பாட்டுக்கான எடுத்து கழுத்துல மாட்டீங்க. ஜீப்லயே இருக்கட்டும் சிவா. ஏமுண்டா ஜீப்ல இருந்தா குலுங்கி குலுங்கி தண்ணியில கீழே கொட்டிடாதா? கழுத்த காட்டு வளம்பல் மாமா. ரெடியா? பிடி உஷா மாதிரி ஓடி வரணும். அஸ்வினி நாச்சப்பா மாதிரி வேணாலும் ஓடுற இந்த ரோட்ல. ரெடி ரெடியா ஓடியா? தங்கு வாரி கிழிவே என்னங்க வாடிக்கண்ணே? உங்களுக்கு எப்ப மூட் வந்தாலும் உடனே இங்க வந்துடுறதா? என்ன பண்றதுடி, எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. உள்ள பாசஞ்சர் இருக்காரு. பாசஞ்சரா? இது வீடா இல்ல ட்ரெயினா? இது வீடுதான். நான் தான் ட்ரெயின். உன் நாட்டு பாசஞ்சர்ஸ் வருவாங்க போவாங்க. டிக்கெட் இருக்குதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாசஞ்சர்னா டிக்கெட் இருக்குதான்னு கேக்குறியா? கையில பணம் இருக்கா? எவ்வளவு தருவ? என்கிட்ட கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல. சக்தி இல்லாதப்போ இங்க ஏப்பா வந்த? நான் அள்ளி கொடுத்ததெல்லாம் மறந்துறாத சௌதாமணி. நீ என்னத்தை என்கிட்ட அள்ளி கொடுத்த? எனக்கு தங்க அருணா கயிறு வேணும். காசு இல்லன்னா வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போப்பா. எதுக்குடி உனக்கு தங்க அருணா கயிறு? வைரமாலை கொண்டாந்து குடுக்கற பேசஞ்சரோட இடுப்புல கட்டுறதுக்கு. என்னடி இது? நீ என் மேல வச்ச அன்பு பாசம்ல? ஐயோ மக்கு, நான் என்ன, நீ தாலி கட்டி அழைச்சிட்டு வந்த பொண்டாட்டிய? சொந்த கார் வேற டாக்ஸி வேற, போய வெளிய. மகாதேவன் சார், இந்த வருஷம் உங்க டீ எஸ்டேட்ல இருந்து எங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. மறுபடியும் நாங்களே குத்தகை கண்டினியூ பண்ண விரும்புறோம். இந்தாங்க, இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு ஃபுட்பாத் பாயிலா, ஒரு சீப் கிளாஸ் தொங்கக்கா திகதாரி போய். சார், அனவசரங்க நீ கதம் குத்துகிறேக்கு பாது பெட்டோம். நேனு மர்ச்சிப்பதே கதம் மீர் குற்சேடானிக்கு. కడుపులో రగులుతున్న ఆవేదన అవకాశం వచ్చింది కాబట్టి బయటపడింది. ఐఎమ్ సారీ. ఇట్స్ ఓకే రజా, టేక్ ఇట్ ఈజీ మ్యాన్, టేక్ ఇట్ ఈజీ. సురేఖ, నువ్వు మార్వేషన్లో వెళ్లి వాణిని కలిసి మన వివరాలను తెలిచి అనుకున్న ముహూర్తానికి పెళ్లి తప్పక జరుగుతుందని, పెళ్లి ఏర్పాట్లు చూడమని పిన్ని బాబాయికి చెప్పరా? ఎస్, ఈలోగా మేము పెళ్లి వాళ్ళ ఇంటికి వెళ్ళొస్తాం. అలాగే, ఏ జన్మ బంధము మనల్ని ఇలా కష్టాల్లో కలిపింది, మరో జన్మంటూ ఉంటే
మనమందరం సుఖంగా ఒకే ఇంట్లో అన్న చెల్లెలవై పుట్టాలి. మిమ్మల్ందరినీ దమ్మించి ఆ దేవాంజీ ఎంత మోసం చేశాడు. బాధపడకమ్మవాణి, త్వరలోని పరిస్థితులని సర్దుకుంటాయి. అనుకున్న సమయానికి నీ పెళ్లి జరిపించాలని మేమందరం ఎంతో కష్టపడుతున్నాం. పెళ్ళ, మీరెన్ని కష్టాలు పడుతుంటే నేనేలా పెళ్లి చేసుకుంటాను? నువ్వు ఇలా అంటావని నిన్ను పెళ్లి కుప్పించమని మెన్నయ్యను పంపించాడు వాణి. అన్నయ్యను ఒక్కసారి చూడాలనుంది, నేను వస్తాను. పొద్దుమా, పోలీసులు మా గురించి గట్టి నిఘా వేశారు. మా వెంట నువ్వు వస్తే ఎవరికైనా అనుమానం రావచ్చు, అప్పుడు అందరం దొరికిపోతాం. ఇక్కడ పెళ్లి ఏర్పాట్లు పిన్ని బాబాయ్ చూస్తారు. ముహూర్త సమయానికి మీ అన్నయ్యతో పాటు మేమందరం తప్పకుండా వస్తామండి. ఇప్పుడు అన్నయ్య ఎక్కడున్నాడు? ఏంటో చెప్పేది, నీలాంటి దొంగ హంతకుడు నీతి జాతి లేని వాడి చెల్లెల్ని నాయంటి కోడలుగా చేసుకోమంటావా? మా పరువు ప్రతిష్ట గంగలు కలుపుకోమంటావా? నేను చేసిన నేరానికి నా చెల్లెల జీవితం నాశనం చేయకండి. దయచేసి పెళ్లి కాదనకండి, పెద్ద మనసు ఒప్పుకోండి ప్లీజ్. ఏంటో ఒప్పుకునేది, 10,000 ఇవ్వలేము, 9,000 ఇస్తామంటే ఒప్పుకోవచ్చు. 10 కాసులు పెట్టడం, 9 కాసులు పెడతా అంటే ఒప్పుకోవచ్చు. 10 పట్టుచీరలు పెట్టడం, 9 పట్టుచీరలు. ఇంకా వాగావంటే నీ నాలుగు కోసి చేతిలో పెడతాను, నీ ప్రాణాలు తీసి పైకి పంపిస్తాను. ఎల్లుండి ముహూర్తానికి మా వాణి పెళ్లి నీ కొడుకుతో జరిగి తీరాలి. మైండ్ ఇట్. ఒప్పుకుంటే నీ పెద్దరికం మిగులుతుంది, లేదా నీ ప్రాణాలు కూడా నీకు తక్కువ. అబ్బే, అంత దూరం ఎందుకులేనాయనా? అక్కర్లేదు, ఈ పెళ్లి తప్పకుండా జరిపిస్తాం. నువ్వేదో తప్పు చేశావని నీ చెల్లి ఎందుకు కాదంట? లక్షణమైన పిల్ల కదండి. అవును, లక్షణమైన పిల్ల. చూడు, ఆ మాట మీద నిలబడి నీ ప్రాణాలు దక్కించుకో, లేదా వస్తా. ఆ నగల కోసం ఎంతో ఒత్తిడి చేస్తున్నారు. ఆ నలుగురిని ఎక్కడున్నా ఎలాగైనా పట్టుకోవాలి. ఆ నలుగురికి విజయనెల వాణి అంటే జస్ట్ ఆరో ప్రాణం. ఆ నలుగురిని పట్టుకోవాలని నేనంటే తల్లి చెల్లి అని చరిత్రలు చెప్తావే. పట్టుకోవడానికి ఉపాయం చెప్తున్నా డాడ్. ఆ వాణిని తీసుకొచ్చి జస్ట్ మనం దాస్తిస్తాం. వాళ్ళెక్కడున్నా పరిగెత్తుకొస్తారు. ఎలా దాస్తాం, ఎలా తీసుకొస్తాం? విజయ్ కోసం ఏమైనా చేయగల లేబర్ ఉన్న ఆ ప్యాట్లోంచి అమ్మాయిని ఎవరు తీసుకురావాలన్నా చాలా కష్టమైన పని. అప్పం పుల్లంగ ఎల్లారం పణం పణం పిణంది నీ కడుగులాట పిడిగి తిన్నుకిట్టు இருக்கீங்களே. கழுதின்னு சொல்லு, காக்கான்னு சொல்லு, அது கூட பத்தலைனா என்ன கழுதைன்னு கூட சொல்லிக்கோ. எனக்கு ஒன்னையும் பேஜார் கிடையாதுப்பா. இப்ப எனக்கு தேவை என்ன? துட்டு, அத்த கொஞ்சம் வெட்டு, இல்லாட்டி போனா போட்டோ பேப்பர்ல போட்டு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். அவள் தான். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, ஒரு பைசா கூட தரமாட்டேன். அப்படியா? பாத்துக்கணே, நான் என்ன பண்றேன்னு. நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஒருத்தருடன் வந்தான்.
என் கை கால கட்டி போட்டுட்டு பீரோல வந்த பணத்தை எல்லாம் கொண்டு போயிட்டான். எப்படி இருந்த மாமாவ? அவ முகத்தை கருப்பு துணியால மறைச்சிருந்தான். இதுவும் வீட்ல உள்ள திருடன் வேலை. கரெக்ட், கருப்பு துணி தானே. அந்த திருடன் யாருன்னு எனக்கு தெரியும். வாங்க காட்டுறேன், வாங்க வாங்க. பாத்தீங்களா, தைத்துட்டு போயில எழுந்துடா. முகத்தை மறைச்சுக்கிட்டு மாமா ரூம்ல போய் திருநியா மூடாவாய். அவன் வீட்ல அவனே திருடுனு சொல்றியா? அப்ப இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? நீங்க கொண்டாந்து வச்சிருக்கலாம். ஏன் அந்த வேலையை நான் செய்யறேன்? இந்த தில்லு முள்ள எல்லாம் இவன் வேலை தான். எங்க அம்மா ரூம்ல நகையை திருந்தவனும் இவனே தான். சின்ன மாமா, சும்மா ஏன் போய் சொல்ற? 24 மணி நேரத்துக்குள்ள பணத்தையும் நகையும் கொள்ளையடிச்சவன நானே பிடிக்கிறேன். யார் மாதம் இல்ல? யாருமே இல்லையா வீட்டுல? யார் வேணும் உங்களுக்கு? வணக்கங்க, சௌதாமணி இருக்காங்களா? ஏ என்னங்க இது? அவங்கள ரமோகணி, ஹேமமாலினி, மதுமோகினி, சௌந்தர்ய ராகணின்னு ரசிக்கிறாங்களே, அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. அந்த ராணி இருக்காங்களா? நான் தான் சௌதாமணி. நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற கான்ஸ்டபிளா? ஆடுங்கோபுரட்டி, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்த கான்ஸ்டபிள் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? எனக்கு கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லாரையும் தெரியும். யம்மோ, இங்க இருக்கிற பெரிய பெரிய புள்ளை எல்லாம் உங்க கையில தான் இருக்காங்களா? வந்த விஷயம் என்ன? யாராவது பாசஞ்சரை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆட ஒரு பெரிய ஆளையே கூட்டி வந்திருக்காங்க. நம்ம ஆபீசரே வந்திருக்காரா? ஆபீசரா? எங்க இருக்காரு? அவரு வெளியே இருக்காருங்க. விடிஞ்சதும் தான் போவாரு. முடிஞ்சதும் தான் உங்களுக்கு போதுங்கிற வரைக்கும் கொடுத்துட்டு போவாரு. கண்ணத்துல ஒரு முடி கூட இல்ல, பால் வடியும் போல இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதுங்களா? நம்ம ஆபீசர் தினமும் வெண்ணெய் தடவி தான் குளிப்பாரு. அதான் உடம்புல தலைவக்கல்லாட்டம் இருக்கு. நீ இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போ வெளியே. போறனுங்க ஆபீசரியா, அவங்க போதுங்கிற அளவுக்கு போட்டு தாக்கிட்டே இருங்க. பணத்தை குச்சி வேணுங்களா? போட்டுருங்க. பெட்ரூம்க்கு போலாமா? வேண்டாம், உன்னோட அழகை இங்கிருந்தே பாக்குறேன். ஆபீசர், உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு இப்படி கடிக்கிறது பிடிக்காது. பாசத்தோட முத்தம் கொடுக்கணும். எனக்கு எப்பவும் கடிச்சுதான் பழக்கம். ஓ சர சொல்ல, எங்கிட்ட நடக்காது. அந்த நந்தகோபால் கொடுத்த நகைகளை எல்லாம் எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. எந்த நகை? எந்த கோபால் காக்கி டிரஸ் போட்டுக்கிட்டு வந்து என்ன மிரட்டா? பயந்துருவேன் நினைச்சியா? பொண்ணு என்ன பண்ற பாரு. ஐயோ, என் சேலை, என் சேலை. அந்த நந்தகோபால் கொடுத்த நகை எல்லாம் எங்க வச்சிருக்க சொல்லு. என்கிட்ட கொடுக்கல. கொடுக்கலையா? இங்க பார், நான் இன்னொரு தடவை இங்க விசில் அடிச்சா இப்ப நீ போட்டிருக்க டிரெஸ் எல்லாம் கூட மாயமா மறைஞ்சு பாக்குறதுக்கு அசிங்கமான போஸ்ல நிப்ப. என்னங்கற? ஓ, வேண்டாம் வேண்டாம், இப்பவே கொடுத்துறேன், இப்பவே கொடுத்துறேன். இப்ப வேண்டாம், நாளைக்கு நீயே அவங்க வீட்டுக்கு வந்து அதை எல்லாரும் முன்னாடியும் கொடு. எங்க சின்ன விரோதிகளோட எலும்பு கூட கிடைக்க கூடாது. லாரி எடுத்துட்டு போய் அவங்க காரை ஸ்மாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. கார் நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. CAT 6677. Hmm.
என் தங்கச்சிய உன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறியா? எங்க தங்கச்சிய காக்கா பிடிச்சு இங்க ஒரே ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? ஓய், இது என்ன தெரியுமா? தெரியாது. திரிசூலம். இது என்ன தெரியுமா? உடுக்கன்னு சொல்வாங்க. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ருத்ர தாண்டவம். ருத்ர தாண்டவமா? செல்லம் முத்து வேணு கோபால விருந்துதான் இருக்குடா, வாடா செல்லம் முத்து நந்த கோபால நடுக்கந்தான் எதுக்குடா, பாருடா இங்கூட பேசுடா பலகார நான் தரவா, வாடா செல்லம் முத்து வேணு கோபால விருந்துதான் இருக்குடா. Thank you.
வேண்டும் கையில் தங்க வைரங்களாக வரட்டி தட்டும் உனக்கு பிராந்தி வேணுமடா அட்ட பிள்ளைங்கி ஏப்பம் போட்ட ஆஸ்தி யாரோடது திமிரி என்ன வாடா செல்ல முத்து வேணு கோகோ பாபாலா விருந்துதான் இருக்குடா வாடா செல்ல முத்து நந்த கோகோ பாபாலா நடுக்கண்டா எதுக்குடா கண்ணாலே பாருடா என் கூட பேசுடா பலகாரம் நான் தர்றப்பா வாடா செல்ல முத்து வேணு கோகோ பாபாலா விருந்துதா இருக்குடா தாத்தா உனது காலு எதனால் உண்டியாச்சு குதிர ரேசில் ஓடி காலு முடமானது உனது நகைதா யாரால் பறிபோகுமோ ரொம்ப பேராசையாலே எல்லாம் பண்ணாகுமோ உடம்பெல்லாம் பொண்ணாகுமோ வட செல்ல முத்து வேணுகோ பகலா இருந்ததா இருக்குடா வாடா செல்ல முத்து நந்த கோபால கோபால நடுக்கண்டா எதுக்குடா கண்ணாலே பாருடா எங்கூட பேசுடா வாட செல்ல முத்து வேணு கோபாலா விருந்ததா இருக்கடா வயசு ஆன கழுத உனக்கு புத்தி இல்ல எருமே மாடு உனக்கு எதுவும் சொரணே வெக்கன் கெட்ட மனுஷா கொழுப்பு என்ன சீட சாயம் போல துணியாய் முகந்தாம் உனக்காச்சடா வீராப்பு போயாச்சடா வாடாதெல்லாம் முத்து வேணும் வட செல்ல முத்து நந்த கோபாலா நடுக்கண்டா எதுக்குடா கண்ணாலே பாருடா என் கூட பேசுடா பலகாரம் நான் தர்றப்பா வட செல்ல முத்து வேணு கோபாலா விருந்துதா இருக்குடா வட செல்ல முத்து நந்த கோபாலா நடுக்கண்டா எதுக்குடா அது வந்து ஒண்ணி இல்லம்மா சந்தோஷம் தாழ முடியாதனால ஆனந்தம் ஓவரா பூச்சா முடிய பூச்சின்னு ஆடி கண்டோம் இன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கல்ல வர வர உங்களுக்கு என்னாச்சோ போற காலம் வந்தா இதான் நானா மேடம் எஸ்டேட் மேனேஜர் சிவாவும் நாகமாவும் நம்ம எஸ்டேட்ல தான் சுத்திட்டு இருக்காங்க சிவாவும் நாகமாவும் எஸ்டேட்ல தான் இருக்காங்களா நான் இப்ப வரேன் அம்மா அப்பா என்னம்மா வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க நான் எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரேன் அவங்க ரெண்டு பேரும் இன்னா மாய மந்திரம் போட்டாங்களா தல்லட்சுமி இப்ப சுத்தமா மாறி போட்டா நாம என்ன பண்ணாலும் அவன் நம்ம வழிக்கு வர்ற மாதிரி தெரியல தெரியல என் பிள்ளைங்க ரெண்டு சரியான ஆம்பளைங்களா இருந்தா அந்த கோடி ரூபாய் சொத்து என்னைக்கோ என் கைக்கு வந்துட்டு இருக்கு மேடி ஐயோ 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 அத பாருங்க நல்லா தின்னு கொழுத்து போய் கோயில் காலையாட்ட உட்கார்ந்து நிக்கிறானுங்க அப்பா எங்களுக்கும் வயசாயிடுச்சு திட்டத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆமா ஆமா மூடுங்கடா வாயா என்னத்துக்கு எர்மாட்டு கூட வயசாவது புத்தியா வந்துடுது நாங்க ரெண்டு பேரும் மண்டே போட்டா நீங்க ரெண்டு பேரும்
வரட்டிய பொட்டின் தாண்ட அழுவீங்க அப்பா நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் விரட்டல நான் உங்க புள்ள வேணுகோபாலே இல்ல நான் உங்க புள்ள நந்தகோபாலே இல்ல அப்பா இன்னைக்கு ராத்திரி பாத்துக்கினே இரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றோம் பாரு நாகா இப்ப நீ ஏன் ஜன்னல் மூடுன இன்னைக்கு நாகபூர்ணமி இல்லையா ஆமா சந்திர ஒளி நம்ம மேல விழுந்தா நம்ம இன வழக்கப்படி நாம சர்ப்பங்களா மாறுவோம் காம ஆசைகள் நம்ம மனசுல உண்டாகும் அந்த மாதிரி ஆசைகள் நமக்கு ஏற்பட கூடாதுனதா நான் ஜன்னலை மூடி வச்சேன் ஆமா கடமையை மறந்து காம வலையில விழுந்துட கூடாது தள்ளிப்படுத்து நிலவும் பாடுது மனதில் மையல் ஏறுது ஆசை வந்து ஒரு போதை வந்து பிரேமலீலை ஆடுது பௌர்ணமி நிலவும் பாடுது மனதில் மையல் ஏறுது ஆசை வந்து ஒரு போதை வந்து மலீலை ஆடுது பௌர்ணமி நிலவும் பாடுது மனதில் மையல் ஏறுது சேர்ந்தால் மின்னலும் வானத்தில் தோன்றுமே தேகமும் தேகமும் சேர்ந்தால் சொர்க்கமும் பூமியில் தோன்றுமே செந்தூர இதழோரம் தேனூருமே என்னை உங்கள் கையாலே கட்டிக்கொள் பெண்ணே பௌர்ணமி நிலவும் பாடுது மனதில் மையல் ஏறுது ஆசை வந்து ஒரு போதை வந்து மலீலை ஆடுது பௌர்ணமி நிலவும் பாடுது மனதில் மையல் ஏறுது தனம் தனம் தன் பத பத பாக பாமுன்னா
மூடியாடைக்கு மேலே அழகோ கண்ணுக்கு தெரியுதே திரையிட்டு மறைப்பதனாலே தினமும் ஆசைகள் தெரியுதே உள்ளூர புதுமோகம் உருவாகுதே புது ராகங்கள் கேக்குதே ஏதேதோ ஏக்கங்கள் என்னை தூண்டுதே கையில் நில்லை பூ போலே கட்டிக்கொள் கண்ணா பௌர்ணமி நிலவும் பாடுது மனதில் மையல் ஏறுது ஆசை வந்து ஒரு போதை வந்து பிரேமலீலை ஆடுது பௌர்ணமி நிலவும் பாடுது மனதில் மையல் ஏறுது ஆசை வந்து ஒரு போதை வந்து பிரேமலீலை ஆடுது மகாதேவன் விட்டு தெய்வமாகி அவரால் பூஜிக்கப்பட்ட அந்த நாகதேவதை தான் இப்பொழுது உங்களை பழி வாங்குவதற்காக அந்த சிவா நாகமா உருவத்தில் உங்கள் வீட்டில் வந்து குடியேறி உள்ளது நாக பௌர்ணமி அன்று அந்த சந்திர கிரகங்கள் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் மேற்பட்டிருக்கும் அதனால் அவர்களுக்கு காமதாகம் ஏற்பட்டு பாம்புகளாகி இருப்பார்கள் ஒரு நாள் அந்த பாம்புகளை பிடிக்க போன என் தந்தை துரதிருஷ்டவசமாக அவைகளிடம் பலியானார் ஆண்டிலிருந்து அந்த நாகங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் அவைகளை அஷ்டதிக் பந்தனம் செய்து பிடிப்பதற்காக 25 வருடங்கள் நான் இமயமலை ஜகத்குருக்களிடம் சிஷ்ய சேவை புரிந்தேன் இன்றுதான் என் ஆசை நிறைவேறப் போகிறது இனி அந்த நாகங்களை நான் விடமாட்டேன் இப்பொழுது உங்களுக்கு வேண்டியது சொத்து எனக்கு வேண்டியது அந்த நாகங்கள் அங்க பாருங்க மேடம் உங்க மகனே அந்த சர்ப்பங்கள் உயிரையே கொடுக்கும் அவனையும் அவன் அப்பனையும் இழுத்து வந்து சித்திரவதை செய்தால் அவனை காப்பாற்றுவதற்காக அந்த நாகங்கள் எங்கிருந்தாலும் வந்தே தீரும் நான் இந்த கருடாசிரமத்தில் அஷ்டதிக் பந்தனம் செய்ய போகிறேன் ஒருமுறை வந்த நாகங்கள் மீண்டும் வெளியே செல்ல வேண்டும் என்றால் நான் இறந்தால்தான் முடியும் அது நடக்காத விஷயம் போங்கள் அவர்களை உடனே இழுத்து வாருங்கள் அம்மா 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 என்னடா என்னது கழுத்தாடு மாதிரி கத்துறீங்க
இன்னைக்கு மாமாவை கொன்னுட்டு நாளைக்கு அஸ்தியை நாங்க கரைக்க போறோம். ஐயோ பாவிங்களா, அவருக்கு தெய்வம் துணையா இருக்குதுடா. இனிமேலாவது நாம தவற உணர்ந்து அவர்கிட்ட என்னைக்கு நந்தியோட இருப்போம்டா. எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? மூடுகிற வாய. அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு இப்பதான் எனக்கு புத்தி வந்துக்குது. நாம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவரோட காலை கழுவி அவருக்கு சேவை செஞ்சாதான் நாம பண்ண பாவம் தீரும். அத்த செய்யற முன்ன இப்ப நீயும் வில்லனா மாறிக்கா. ஏய் பெருசுல எடுத்து போய் ரூம்ல போட்டு புட்டுடா. டேய் வரடா மாறிடா. டேய் அழிஞ்சு போடுங்கடா. டேய் தடிங்கடா. சொல்றத கேளுடா. டேய் எங்கடா எதுக்கு வந்தீங்க? எந்த மூஞ்சி வச்சிட்டு வந்தீங்க? எங்க オリジナル மூஞ்சிகளை வச்சிட்டு தான் வந்திருக்கோம். உங்க மகன் மருமகளை மாதிரி பாம்பு மூஞ்சி வச்சிட்டு வரல. சீ பாவிங்களா. போடா வெளிய. போறோம். எங்களோட உன்னை இழுத்துட்டு போறோம். ஏய் இழுத்துட்டு வாங்கடா. ஏய் எங்க மாமா விருந்தாளிடா, பாத்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். என்ன தகச்சி அப்படியே தகச்சு போய் நின்னுட்ட? தகச்சு போய் நிக்காம வேற எப்படா நிக்கும்? என்ன இது, எதுக்காக உங்க மாமாவை ஏத்திட்டு வரீங்க? இங்க இருந்த நாகமாவ சிவாவை எங்க? இந்த வீட்டுல இந்த டூப்ளிகேட் பாம்புகள் ஆயிடுச்சுங்க. ஒரிஜினல் நாகமாவ சிவாவும் இங்க நிக்கிறவங்க தான். இவங்களை கொண்டு போய் கருடங்கிட்ட ஒப்படைச்சா இவங்களை சித்திரவதை செய்வான். இவங்களை காப்பாத்த அந்த பாம்புங்க அங்க வந்துச்சுன்னு வையே, ஆஸ்திய நாங்க அமைக்கிடுவோம், பாம்புகளை கருட அமைக்கிடுவோம், இல்லன்னா பாம்புங்க எங்களை தீத்துரும். என்ன இங்க இருந்தது நாகதெய்வங்களா? இவங்களை கொல்ல கருடங்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? உங்களை அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. துரோகிங்களா? சொத்துக்காக எங்களுக்கு அநியாயம் செய்றீங்களா? பயமுள்ள டேய் இவங்களை எடுத்து வாங்கடா. வரம் பெற்றவனா நீ? அந்த நாக தெய்வம் வந்து உன்னை காப்பாற்றுமா? கூப்பிடு கூப்பிடு அந்த தெய்வங்களே. கருடா அவங்கள மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. என் ஆஸ்தி எல்லாத்தையும் வேணாலும் உன் பேர்லயே மாத்திடுறேன். என்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் உன்கிட்டயே நான் கொடுத்துறேன். அவங்கள மட்டும் ஒண்ணும் பண்ணாத. வேணும்னா வேணும்னா ஏன் உயிர் எடுத்துக்க? மகாதேவா, ஆஸ்தி அனைத்தும் உன் மைத்துனர்களுக்கு. எனக்கு வேண்டியது அந்த சர்ப்பங்கள். நான் வந்ததே அந்த நாகங்களை தீர்த்து கட்டத்தான். கூப்பிடு கூப்பிடு உன் தெய்வங்களை. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நெத்தியில உள்ள குங்குமத்தை இழக்க போற உனக்கு இவ்வளவு. நீ என்ன பண்ணாலும் உன்னால எண்ணத்தில் இருக்கிற குங்குமத்தை அழிக்க முடியாதுரா. அந்த நாகதெய்வங்கள் ஆசீர்வாதத்தோட கட்டின தாலி இது. இத என்னோட கழுத்துல இருந்து கழற்ற சக்தி யாருக்குமே கிடையாது. அப்படியா? இன்றே இந்த இடத்திலேயே அவனை சித்திரவதை பண்ணிக் கொள்கிறேன். உன் தாலியை அந்த தெய்வம் எப்படி காப்பாற்றுகிறது என்று நான் பார்க்கிறேன். டேய் ராட்சசா, இந்த புனிதமான தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என் கணவருக்கு ஒண்ணு ஆகாதுரா. ஆகாது ஆகாது. அந்த நாக தெய்வங்களின் ஆதரவு இருக்கும் வரை உங்களுக்கு ஒன்றுமாக இல்லையா? அதனால் நீயே அந்த நாகங்களை அழை. அவைகள் உடனே உங்களை காத்திருக்க ஓடி வரும். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று நீயே தெரிந்து கொள்வாய். அவ்வளவு துணிச்சலா உனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நெத்தியில உள்ள குங்குமத்தை இழக்க போற உனக்கு இவ்வளவு துமரன். நீ என்ன பண்ணாலும் உன்னால எண்ணத்தில் இருக்கிற குங்குமத்தை அழிக்க முடியாதா? அந்த நாக தெய்வங்கள் ஆசீர்வாதத்தோட கட்டின தாலி இது. இத என்னோட கழுத்துல இருந்து கழற்ற சக்தி யாருக்குமே கிடையாது. அப்படியா? இன்றே இந்த இடத்திலேயே அவனை சித்திரவதை பண்ணிக் கொள்கிறேன். உன் தாலியை அந்த தெய்வம் எப்படி காப்பாற்றுகிறது என்று நான் பார்க்கிறேன். டேய் ராட்சசா, இந்த புனிதமான தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என் கணவருக்கு ஒண்ணு ஆகாதுரா. ஆகாது ஆகாது. அந்த நாக தெய்வங்களின் ஆதரவு இருக்கும் வரை உங்களுக்கு ஒன்றுமாக இல்லையா? அதனால் நீயே அந்த நாகங்களை அழை. அவைகள் உடனே உங்களை காத்திருக்க ஓடி வரும். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று நீயே தெரிந்து கொள்வாய். அடியுங்கள் அவனை. Thank you.
விஷத்தை கட்டி பாவி கொல்ல வாவா இன்றைக்கே நெஞ்சில் வேதனை நீண்ட சோதனை நீ வந்து காத்திட வேண்டும் நாகராஜனே ஜுவாலையே மிருதா கேகிறேன்